கோவை கோவை அடுத்த கோவை புதூர் பகுதியில் அனுமதியின்றி வெட்டி கடத்தப்பட்ட தேக்கு மரத்தை சுற்றுச்சூழல் ஆர்வலர் செய்ய தடுத்து நிறுத்தினார். கடத்தல் லாரியை மடக்கி பிடித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்த இரவு நேரத்தில் நடந்த திகில் காட்சிகள் இது. ஏன்பா, எங்கிருந்து கொண்டு வரீங்க மரம்? மரம் எங்கிருந்து கொண்டு வரீங்க? தேக்கு மரம் தெரியல சார். அங்கே வரான் சார். வண்டி ஓட்டினது யாரு? வண்டி ஓட்டினது யாரு? எங்கிருந்து கொண்டு வரீங்கப்பா மரம்? இப்போ வண்டி ஓட்டிட்டு வந்தது யாரு? இதை ஓட்டிட்டு வந்தது யாரு? நீங்கள் கூட வந்தீங்களா? எங்கிருந்து கொண்டு வரீங்க மரம்? எங்கிருந்து? கோவை புதூர்லேருந்து வர்றீங்க கரெக்டா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு கரெக்டா? நீ அங்கிருந்து தானே வர்ற கூட? இது என்ன மரம்? என்ன மரம் கரெக்டா சொல்லு. தேக்கு இருக்க மாட்டேங்குது. தேக்கு இருக்க மாட்டேல்ல, இது என்ன தெரியல அவனுக்கு? ஜாலியாக சுற்றிட்டு வரேங்க. தேக்கு மரத்துக்கு ஜாலியாக சுற்றிட்டு வரேங்க. ஆர்டர் பேப்பர் எங்க வர சொல்லு. டிரைவர் வர சொல்லு. ஏப்பா இங்கே வாப்பா. டிரைவர் யாரு? டிரைவர் யாருங்க? வா யார் டிரைவரு? என்ன மரது? தேக்கு மரத்துக்கு ஆடுறங்க. இவரா? அவர் ஏற்றி விட்டா நீ ஏற்றிட்டு வந்துடுவியா? ஆ, எங்கே இருக்குது வண்டி? ஒன்று ஸ்டாண்டுங்க. ஸ்டாண்டு பச்சாவளைங்க. தேக்கு மரம் ஏற்றினா ஆர்டர் வேணும்னு தெரியாதா உனக்கு? தெரியுமா தெரியாதா? நீ யாருப்பா? மரம் வெட்டுற வர. நீ பேர்? மூர்த்தி. மூர்த்தி. தேக்கு மரம் வெட்டக்கூடாதுன்னு தெரியாதா? நீங்களா தோட்டத்துக்காரரு? யாரு? எந்த டாக்டர்? இது அவர் ஃபோன் பண்ணி சார். யாருக்கு? யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். நீங்கள் யார்? நான் வியாபாரி சார். வியாபாரி. சரி, ஒரு தேக்கு மரத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு ஆர்டர் காப்பி வனத்துறையில் வாங்கணும்னு தெரியுமா தெரியாதா? வியாபாரி தானே நீங்கள். அண்ணா, வாங்கணுமா வாங்கக்கூடாதா? வாங்கணுமா வாங்க தேவையில்லையா? வாங்கணும்ல. காஞ்சி போச்சு சார். போறாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை பாருங்க, நீங்களே காஞ்சி போனாலும் சரி, அது பச்சையாக இருந்தாலும் சரி, தேக்கு மரமா இல்லையா? இவ்வளோ தேக்கு மரத்தை தூக்கிட்டு வந்து போட்டு நீ ஆர்டர் வாங்காம பேப்பர் வாங்காம இருந்தீங்கன்னா. எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா காலையில? காலையில் ஒரு 8 மணிக்கு. காஞ்சி போச்சுன்றீங்க, அப்புறம் காலையில் மரம் வெட்டி வச்சு போயிடலாம். இல்லை பாட்டுக்க கூட. சரி, தேக்கு மரம் வந்து அப்படி வெட்டலாமா? என்னமோ இருக்கட்டும், அதுக்கு உண்டான வரிய கட்டி முறையா கொண்டு வாங்க. தேக்கு மரத்தை இவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துருக்கீங்க. இத்தனை எத்தனை 10 டன்னா எத்தனை டன் மொத்தம்? சீட் எடுங்க. வேபிரிட்ஜ், வேபிரிஜ் நீங்கள் போட்ட வேபிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நான். ஆ, எடுங்க சீட் எடுங்க. எத்தனை டன்னு? 4 டன்னு 700 கிலோ. குனியமுத்தூர் வேபிரிஜ் தானே? அந்த சீதாபாணிக்கு எதிரில் இருக்க வேபிரிட்ஜ்? அது இல்லை சார், இங்கே உள்ளார இருக்கு சார். அந்த வேபிரிட்ஜில் போய் நான் சீட் வாங்கினேன். வேறு அந்த வண்டி டாடா ஏஸ் ஒன்று வந்தது நாங்கள். ஆ, காட்டு ராஜா போட்டிருக்குல்ல, அதே வண்டி தான். இந்த காற்று எடுத்துப்போ. ஒரு மரம் ஒன்று பக்கத்து பில்டிங்கில் வந்து அவங்க சண்டையோட உடச்சிருக்கு. சரிங்க சார். அப்புறம் மிச்சம் பாதி மரம். யார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் சார்? கரையாக போட்டு பாதி மரம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்ன சார் உங்கள் பேர்? யார் பேசுகிறீங்க? என் பேர் டாக்டர் டேவிட்சன். டாக்டர் டேவிட்சன், உங்களோட இடத்துல தான் மரம் இருந்ததுங்களா? தேக்கு மரம். சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க. அது பாதி இன்னொரு 10 மரம் காஞ்சி கிடக்கு. அதனால வெட்டறது காஞ்சி போயிச்சு. சரி, ஓகே. பாதி உழுத்துச்சு, எல்லாம் ஓட்ட விழுந்துருச்சு. சரிங்க சார். அதனால வெட்ட சொல்லி அது பாக்கி என்ன தேருமோ அதை எம்எல் பில்டிங் யூஸ் பண்றதுக்காக. சரி, இப்போ இந்த இந்த மரத்தை வந்து வண்டியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வனத்துறையில் அனுமதி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு தெரியாது சார். ஓ, இப்போ இந்த மரம் வெட்டி கொண்டு வரவங்களாம் சொல்லலையா? இப்போ நீங்கள் ஒருத்தர் ஃபோன் கொடுத்துருக்காருல உங்களுக்கு,
இவர் சொல்லலையா உங்களுக்கு மரத்தை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு அனுமதி வாங்கணும்? சரி, ஓகே. வனச்சட்டப்படி, வனத்துறையினுடைய சட்டப்படி ஒரு தேக்கு மரமோ சந்தன மரமோ நீங்கள் வந்து வெட்டுற மாதிரி, வெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, சந்தன மரமெல்லாம் தேக்கு மரத்துக்கு, சந்தன மரத்துக்கு வெட்ட முடியாது. தேக்கு மரத்தை நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு வந்து கடத்தல் ஆர்டர் வாங்கணும். அதை நான் கொண்டு போகிறேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு அனுமதி வாங்கணும். இது வந்து ஒரு அரசோட ரெவன்யூவை நம்ம வந்து திருடுற மாதிரியான ஒரு கடத்தல் தான் இதுக்கு பேர். உங்கள் ஓன் மரம் தான் சார், உங்கள் ஓன் மரம் தான், இவங்க காசு கொடுத்துருக்காங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் அரசாங்க விதின்னு ஒன்று இருக்குது, அதுதான் தேக்கு மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் விதி இருக்குது. இவங்களுக்கு தெரியுமே, நீங்கள் சொல்லலையா? ஏங்க, அவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா அந்த விதி இருக்குன்னு அவர்கிட்ட சார்ட் சொன்னீங்களா இல்லையா? நான் இவர் சொல்கிற பதிலுக்கு மட்டும் கேளுக்கு பதில் சொல்லுங்கள். சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா சொல்லையா சார்? அது சொல்லுங்கள் சார். சொல்லலை சார், அவருக்கு சொல்லலை. ஆ, அப்போ சொல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாமா? ஏன்னா சொல்லுங்கள். அதனால் இது வந்து சார் உங்கள் மேலேயும் தவறு, இவர் மேலேயும் தவறு, புரிஞ்சுங்களா? இப்போ வண்டியை பிடிச்சிட்டோம், இங்கே தான் இருக்குது, சரிங்களா? இது வந்து இது தவறான ஒரு அணுகுமுறை. நீங்கள் அணுகுனதும் தவறு தான், அவர் அணுகுதும் தவறு தான். இதெல்லாம் நீங்கள் முறையை தெரிஞ்சுக்கணும். ஆ, இருங்க, நான் உங்கள் நம்பர் எனக்கு சொல்லுங்கள். 9444027420 வண்டி நீங்களே கொண்டு எங்கே எங்கே கொண்டு வர்றீங்க? மதுக்கர் ரேஞ்ச் ஆஃபீஸ் போகிறீங்க. எத்தனை மரம் மொத்தம் வெட்டிங்க? அவருக்கு தெரியாதா? ஏன்னா மொத்தம் எத்தனை மரம் வெட்டின மரம் மொத்தம் எத்தனை? மொத்த மரம் எத்தனை? நின்ன மரம் எத்தனை? அதெல்லாம் சொல்லாது, கரெக்டாக சொல்லுங்க. எண்ணில வெட்டில சார், நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இந்த ஓரம் இருக்குதுல்ல, அந்த காம்பவுண்ட் ஓரம் ஒரு 10 இருக்குது. இருக்கு 10 மரம் இருக்குன்னா அப்புறம் இதே மாதிரி காஞ்சிட்டு அப்புறம் பட்டை உறிஞ்சி அங்கேயே இருக்கும் பட்டை. சார் வண்டி கூட நம்ம காடு யாரும் போகிறாங்களா? ரெண்டு காடு போகிறாங்க. ஓகே, காடு ஒருத்தர் ஆத்திரம் போயிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.